அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். சோ 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான இந்த வருடம் நீட் தேர்வு 2023 எழுதியிருக்கீங்க இல்லையா, இந்த வருடம் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம் சரியா, அத உங்கள் மாதிரியான அதாவது 7.5% இடஒதுக்கீடு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கருத்தாய்வு நடத்தப்பட்டது, ஒரு சர்வே நடத்தியிருக்கோம். அதனுடைய ரிசல்ட் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். எவ்வளவு கட் ஆஃப் இருக்கலாம், ஃபைனலா சேஃபஸ்ட் ஸ்கோர் மட்டும் இவ்வளவு இருந்தா கிடைக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நாம இந்த காணொலியில சொல்ல போறோம். எவ்வளவு பேர், எதுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் 300 மேல நிறைய பேர் இருக்கானா, 250 300 அதிகமா இருக்கானா, ஒரு 10 மதிப்பெண்ணுக்கும் டேட்டாவை நாம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல, 300 மாணவர்களுக்கு மேல இந்த கலந்தாய்வு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனுடைய முடிவுகளை நாம இந்த காணொலியில பார்க்கலாம் சரிங்களா, ரைட். ஸோ 7.5% 2023 நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான இந்த சர்வே, ரைட். இதுல முதல் கேள்வி நாங்க என்ன வச்சோம் அப்படின்னா, நீட் தேர்வுக்கான உயிரியல் பாடங்களை நீங்கள் எந்த புத்தகத்தை தேர்வு செய்து படித்தீர்கள். ஏன்னா எல்லா இந்த வருஷமும் அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டுக்கு வந்து முக்கியமாக இருக்கிறது உயிரியல் தான், ரைட்டா, பயாலஜி. ஏன்னா இந்த வருஷமும் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது பயாலஜி, ஓகேவா. அதனால எந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 314 மாணவர்கள் இதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எப்பவும் போல 66.6% நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்தை தான் படிச்சிருக்காங்க. 19.4% மாணவர்கள் ஆங்கில வழியில இருக்கக்கூடிய என்சிஆர்டி பாட புத்தகத்தையே பயின்றிருக்காங்க சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் 8.6% மாணவர்கள் எஸ்சிஆர்டி சரியா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோடைய புத்தகத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் வெறும் 3.2% மாணவர்கள் தனியார் பயிற்சி நிறுவனங்களுடைய புத்தகங்களை பார்த்துருக்காங்க சரிங்களா, ரைட். இதுதான் எந்த புத்தகங்களை படித்தாங்க அப்படின்றதுக்கான ரிசல்ட். அடுத்தது எங்க படிச்சீங்க சரியா, நிறைய பேர் இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவங்களை பெறக்கூடிய மாணவர்கள் ரிப்பீட்டர்ஸ் தான். அதனால எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, தனியார் பயிற்சி நிறுவனங்களை நாங்க சேர்ந்து படித்தோம். அது எந்த ஊரா இருக்கலாம், நாமக்கல்லா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், சேலமா இருக்கலாம், ரைட்டா, ஊத்தங்கரையா இருக்கலாம், எந்த ஊரோ, ரைட்டா, எங்க படிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 33.7% மாணவர்கள் நாங்கள் தனியார் நிறுவனங்களில் தான் படித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. 15.4% மாணவர்கள் நாங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போலங்க சரியா, அந்த 7.5 வர நாங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போல, ஒன்லி யூடியூப் சேனல்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து படிச்சோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 41.7% நாங்க தாங்களே தயார் செஞ்சுக்கிட்டோம், நாங்களே புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தோம். அது யூடியூப் உதவியாலோ அல்லது டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த வச்சோ நாங்கள் படித்தோம்னு சொல்கிறாங்க. வெறும் 5.1% மாணவர்கள் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்களில் படித்ததாக சொல்கிறாங்க. பார்த்துக்குங்கப்பா, தமிழ்நாட்டில் அரசு பயிற்சி மையங்களில் வெறும் 5.1% மாணவர்கள் தான் பயிற்சி எடுத்துக்கிறாங்க, ரைட்டா. அதுக்கான டிராபேக்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நடத்தலை, லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் கோர்ஸ்னு போட்டு பேப்பர் வேலை வச்சுலாம் முடிஞ்ச பிறகு தான் ஒழுங்காக நடத்தினாங்க. இதெல்லாம் டிராபேக்ஸ். அதனால் அரசு பயிற்சி மையங்களை வந்து கம்மியாக தான் மாணவர்கள், அதாவது கரண்ட் இயர் மாணவர்கள் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் கல்வி பண்ணிவிடுறாங்க. ஆமாப்பா, நம்ம டேட்டாவில் இது முழுக்க முழுக்க 7.5 என்னது பியூர் கவர்மெண்ட் தான். கிட்டத்தட்ட 95.5% அப்படி தான் இருக்காங்க. பள்ளியில் தாங்கள் பயின்ற மொழி எது ரொம்ப முக்கியம், எந்த லாங்குவேஜ் அதாவது எந்த மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது ஆங்கிலம் அப்படின்னு 14.3%, ஓகேயா. தமிழ் மொழியிலேயே நாங்கள் படித்தோம், தமிழ் வழியிலேயே நாங்கள் படித்தோம் அப்படின்னு 85.7%. அப்போ 7.5% மாணவர்களில் அதிகப்படியாக தமிழ் வழி மாணவர்கள் தான் நீட் தேர்வு எழுதுகின்றனர். குறைவான அளவில் ஆங்கில வழி மாணவர்கள் எழுதினாலும் அதிகமான மருத்துவ இடங்களை பெறுறவங்க யாருன்னா ஆங்கில வழி மாணவர்களாக இருக்காங்க. அதுக்கு காரணம் கொஸ்டின் பேப்பரில் வரக்கூடிய குளறுபடிகளாகத்தான் இருக்கும் சரிங்களா, ரைட். ரிப்பீட்டரா நீங்கள் மறுத்தேர்வரா அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 64.4% மாணவர்கள் ரிப்பீட்டர் தான். அப்போ இந்த வருஷமும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் எடுக்கக்கூடிய மாணவர்கள் மேக்சிமம் ரிப்பீட்டராக தான், 85% ரிப்பீட்டராக தான் இருப்பாங்க
சரிங்களா, வெறும் 15% தான் கரண்ட் இயர்ல படிச்ச, 12th முடிச்சு இப்போவே நீட் எழுதியிருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சதவீதம் வெறும் 15% தான் இருக்கும், நீங்க ஒன்னா பாக்கலாம் ரைட்டுங்களா. ரைட், அப்ப 35% வந்து டைரக்டா எழுதியிருக்காங்க இப்ப 12th முடிச்சவங்க, 64% பேர் எப்படி எழுதியிருக்காங்க, ரிப்பீட்டரா இருந்திருக்காங்க. ரைட்டா, 2023 கல்வி ஆண்டில் படிப்பை முடித்தவரா, அதே கேள்விதான் மாறி கேட்டிருக்கோம். அப்ப இந்த வருஷம் முடிச்சுட்டு கம்பல்சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 30.7% தான் ரைட்டா இந்த வருஷம் முடிச்சு எழுதணுங்க. மீதி 70% கிட்டத்தட்ட 70% யாரு தான், ரிப்பீட்டர் தான்யா. அதுக்கப்புறம் எந்த சாதியின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளீர், சரியா எந்த கம்யூனல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட எப்பவும் போலதாங்க, எம்பிசியை பொறுத்த மட்டும்ல 40%, உங்களுக்கு தெரியும் 7.5% இந்த கட்டப்ப பொறுத்த மட்டும்ல 7.5% பொறுத்த மட்டும்ல அதிகமா மார்க் எடுக்க வேண்டிய நபர்கள் யார் அப்படின்னா எம்பிசி மாணவர்கள் தான். அது வருடா வருடம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எம்பிசி மாணவர்களுடைய எண்ணிக்கை மற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட மிக மிக அதிகம். அதே மாதிரி போன வருஷம் நீங்க ஓபன் கேட்டகரியில அதிகமான எந்த கம்யூனிட்டியில வந்தவங்க அதிகமான சீட் எடுத்தாங்கன்னா எம்பிசி தான், சரியா. இந்த வருஷமும் எம்பிசி மாணவருடைய தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும், 40% கிட்டத்தட்ட 40% மாணவர்கள் எம்பிசி பிரிவுல வராங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30% பிசி. அப்ப எம்பிசி பசங்களுக்கு தான் மார்க் அதிகமாகும், கட்டப் மார்க் அதிகமாகும் அதை விட பிசிக்கு, ஓகேவா. அதுக்கப்புறம் எஸ்சியை பொறுத்த மட்டும் 23.1% மாணவர்கள், ஓகே. எஸ்சியை அதை விட கொஞ்சம் கம்மி, இருந்தாலும் சீட்டு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பிசிஎம், அது கூட கம்மியாக கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்ப எம்பிசி மாணவர்களுக்கு தான் அதிக எண்ணிக்கை மார்க் தேவைப்படும், சரிங்களா. ரைட், அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் பாலினம். ஸோ பொதுவாக ஆண் பெண் ரெண்டு பேருமே எழுதுறாங்க, இதில் ஆணை விட பெண்கள் தான் நீட் தேர்வு அதிகமாக எழுதுகிறார்கள், 7.5 53.2%. முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம், 2023 நீட் தேர்வில் பெற்ற மதிப்பெண் விவரங்கள், சரியா. நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தோம், போன வருடம் பார்த்தீங்கன்னா 300 நிறைய மாணவர்கள் இருந்திருந்தாங்க, ஏன்னா போன வருஷம் வந்து கட்டப் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பார்க்கும்போது 300 நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க, சரிங்களா. அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரைட், ஸோ இங்கே பாருங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 250 இங்கே இருக்கு, சரி. இந்த 250 கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் எக்ஸப்ட் எஸ்டி எஸ்சி எஸ்சிஏவை தவிர மற்றவங்களாம் அடுத்த வருஷத்துக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு, எங்கெங்கெல்லாம் விசாரிக்கும் போது ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும் 300 இருக்கான், 300 இருக்கான், 300 இருக்கான், விசாரிக்கிற இடம்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால 250 கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிசி மாணவர்களாக இருந்தால், பிசி மாணவர்களாக இருந்தால், எனக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருடம் ரிப்பீட் பண்ணிடுங்க, இப்போ நான் சொல்லிடுறேன், சரிங்களா. அப்போ பிடிஎஸ் வேணும்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது கூட 250 மேலே இருந்தால் தான் இந்த வருஷம் பிடிஎஸ் கூட எம்பிசி பிசி பிரிவினருக்கு கிடைக்கும், சரிங்களா. ரைட், அப்போ 125 ஏன் சார் வச்சுங்க, மினிமம் ஒரு 120 தான் நமக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜாக இருக்கும், அதனால வைக்கிறோம், பாஸ் மார்க்காக இருக்கும். அப்போ 125 199 64 மாணவர்கள் இருக்காங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணிடுங்க, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்குக்கு கிடைக்கப்பது ரொம்ப ரொம்ப அரிது, எக்ஸப்ட் பிடிஎஸ் பிடிஎஸ் தவிர எம்பிபிஎஸ்னா வாய்ப்பே கிடையாது, ரிப்பீட் பண்ணிடுங்க. 230 கீழே, 200 கீழே 31 மாணவர்கள், 230 கீழே 9 மாணவர்கள், 240 கீழே 4 மாணவர்கள், சரிங்களா. ரைட், இங்கிருந்து 250 259 20 மாணவர்கள் இங்கே வராங்க, சரிங்களா. அப்ப இங்க பாருங்க, அப்ப 251 4 பேர் இருக்கலாம், 260 3 பேர் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், சரிங்களா. 260 69 10 மாணவர்கள் இருக்காங்க, 270 279 15 மாணவர்கள் இருக்காங்க, 280 289 14 மாணவர்கள் இருக்காங்க, 290 99 12 மாணவர்கள், 300 309 23 மாணவர்கள். இங்க பாருங்க, இங்க தான் போட்டியே ஆரம்பிச்சிருக்கு. இங்க பாருங்க, 300 309 கிட்டத்தட்ட இந்த 9 மதிப்பெண்கள்லயே இப்போ 23 பேர் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 310 பிசிக்கு கட்டாப்பாக வருதுன்னு வச்சுக்கோங்க,
ஓகேவா? அப்ப அதுலயே பிசி மதிப்பெண்கள் பிசியில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த 300ல இருந்து 309க்குள்ள இருக்கவங்க 23 மாணவர்கள் இருக்காங்க, ரைட்டா? நம்ம எடுத்த டேட்டா பிரகாரம் தான் இந்த ரிசல்ட்டை நம்ம கொடுக்குறோம். 310ல இருந்து 319 15 மாணவர்கள், 320ல இருந்து 329 17 மாணவர்கள், 330ல இருந்து 339 16 மாணவர்கள் இருக்காங்க. அப்படியே 340ல இருந்து கொஞ்சம் ஒன்னாது 340ல இருந்து 349 வெறும் 7 பேர் தான் இருக்காங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் 350ல இருந்து 359க்குள்ள 13 மாணவர்கள் இருக்காங்க, 360ல இருந்து 369 கீழே 4 மாணவர்கள் இருக்காங்க, சரிங்களா? அண்ட் 370 to 379 7 மாணவர்கள், 380ல இருந்து 89 11 மாணவர்கள், 390ல இருந்து 399 7 மாணவர்கள், 400ல இருந்து 420 வரைக்கும் 1 மாணவர்கள் கூட இடம்பெறல. அதுக்கப்புறம் 420ல இருந்து 429க்குள்ள ஒரே ஒரு மாணவர் தான் நம்முடைய சர்வேவில் இடம்பெற்றிருக்காங்க. 430ல இருந்து 439க்குள்ள யாரும் கிடையாது. 440ல இருந்து 449க்குள்ள 2 மாணவர்கள் இருக்காங்க. 450ல இருந்து 459க்குள்ள 1 மாணவர் இருக்காங்க, சரிங்களா? ரைட். இது மேக்சிமம் பார்க்கும்போது 460ல இருந்து 475க்குள்ள பார்க்கும்போது 3 மாணவர்கள் இருக்காங்க. 475ல இருந்து 500க்குள்ள பார்க்கும்போது ஒரே ஒரு மாணவர் தான் இடம்பெற்றிருக்கார். 500ல இருந்து 549 4 மாணவர்கள் இடம்பெற்றிருக்கார். அதாவது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் 500க்கு மேல மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட 10 மாணவர்களாக இருப்பாங்க, ரைட்டா? போன வருஷம் ஒரு 3 மாணவர்கள் தான் வந்திருப்பாங்க, 3-2 தான். இந்த வருஷம் 10 மாணவர்கள் கூட இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்ம சர்வேவிலே 4 பேர் இடம்பெற்றிருக்காங்க, ரைட்டா? சார், 550ல இருந்து 720க்குள்ள யாரா இருக்காங்களா? ஒரு நபர் மட்டும் ஃபேக்கா ஒரு டீடைல்ஸ் கொடுத்திருந்தாரு, அதனால நான் அதை கணக்குல எடுத்துக்கல, சரிங்களா? இவ்வளவுதாங்க நம்ம டேட்டாவோட இது, ரைட். இப்ப சார் ஒட்டு மொத்தமா என்ன சார் சொல்ல வரீங்க, எவ்வளவு மார்க்ல இருக்காங்க அப்படின்னா, நான் இதுல 2023 பொறுத்த மட்டும் நான் உங்களுக்கு மினிமமா 250ல இருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 250க்கு கீழே இந்த வருஷம் 7.5 மதிப்பெண் எடுத்திருந்தா அவங்களுக்கு பிடிஎஸ் தான் வாய்ப்பு இருக்கும். எம்பிசி பிசிலாம் மறந்துருங்க, எம்பிசி பிசிலாம் கம்பல்சரி. எம்பிபிஎஸ் 250க்கு கீழே இருந்தா வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, சரியா? ரொம்ப கம்மி, மறந்துடாதீங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணிடுங்க, தயவு செய்து ரிப்பீட் பண்ணிடுங்க, ரைட்டா? ரைட். அப்ப 251ல இருந்து 68 பேர் இருக்காங்க, சரியா? அதுக்கு வரைக்கும் ஓகேவா? அப்போ அதுக்கு அடுத்தது 251ல இருந்து 300க்குள்ள பாத்தீங்கன்னா 71 மாணவர்கள் இடம்பெற்றிருக்காங்க, சரிங்களா? ரைட். அப்ப 251ல இருந்து 300க்கு வரைக்கும் 68 மாணவர்கள் இருக்காங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 300ல இருந்து 349 வரைக்கும் 71 மாணவர்கள் இருக்காங்க. 350ல இருந்து 399 வரைக்கும் 42 மாணவர்கள் இருக்காங்க. 400ல இருந்து 449 வரைக்கும் 3 மாணவர்கள் இருக்காங்க, ரைட்டுங்களா? 450ல இருந்து 459 வரைக்கும் 499 வரைக்கும் 5 மாணவர்கள் இருக்காங்க. 500க்கு மேல 4 மாணவர்கள் இருக்காங்க. சார், இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த 250க்கு கீழே இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசி எம்பிசியா இருந்தா கம்பல்சரி, எம்பிபிஎஸ் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க பிடிஎஸ் படிக்க, பிடிஎஸ் கிடைக்கலாம், வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா ரிப்பீட் பண்ண போயிடுங்க, இப்பவே போயிடுங்க, சரிங்களா? ரைட். இப்ப இந்த 300க்கு மேல இங்க பாருங்க, 350க்கு மேல யார் யாரெல்லாம் 7.5 வரீங்களோ நீங்கெல்லாம் ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், காலரை தூக்கிட்டு வீட்டை உட்காந்துட்டு சந்தோஷமா நீங்க இருக்கலாம். 350ல இருந்து 600-700க்குள்ள இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கலாம், ரைட்டுங்களா? அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அதனால அவங்களுக்கு கிரீன்ல கொடுத்துருக்கேன். இந்த 300ல இருந்து 349க்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 மாணவர்கள். அப்ப இந்த 300ல இருந்து நீங்க ஒன்னா பாருங்க, இந்த வருஷம் நம்மளுடைய இது வரட்டும், இந்த 300ல இருந்து 350க்குள்ளதான் மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரே மார்க்ல 3 பேர் 2 பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பகுதி தான் அதிகம், சரிங்களா? சோ இதுல இந்த 300க்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல எஸ்சி, சரியா, கம்பல்சரி அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். 300க்கு மேல இருந்தாங்கன்னா கம்பல்சரி எஸ்சிக்கு கிடைக்கும், சரிங்களா? எஸ்சிஏக்கு கிடைக்கும், ஓகே? அதே போல பிசிஎம், பிசி முஸ்லீமுக்கு 300க்கு மேலனாவே நீங்க கம்பல்சரி கிடைச்சிடும், சரியா? 99% உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். எஸ்டி, ஸோ இவங்கெல்லாம் எஸ்டிக்கு வந்து ஒரு 280 அந்த ரேஞ்ச் வந்தால் கூட கிடைக்கும். என்னன்னா சீட்டு கம்மி, எஸ்டி எஸ்சிஏக்கெல்லாம் வந்து சீட்டு கம்மின்றதால தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து மேபி இப்படி இருக்கலாம்,
ரைட்டுங்களா? ஸோ 300 to 350 தாராளமாக கிடைக்கும் சார். அப்போ 285-90 வந்தால் எஸ்சி கிடைக்குமா அப்படின்னா லிஸ்ட் வரட்டும், ஏன்னா நம்ம முன்னாடி கொடுத்தோம்னா அது தப்பாக போயிடும், அதனால் நான் எதையும் சொல்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் சேஃபஸ்ட் மார்க். 300 மேலே இருந்தாங்கன்னா எஸ்சிலாம் தாராளமாக கிடைக்கும், எஸ்சிஏக்கு கிடைக்கும், பிசிஎம்முக்கு கிடைக்கும், எஸ்டிக்கு தாராளமாக கிடைக்கும், ரைட்டு சார். வாட் அபவுட் எம்பிசி பிசி? அதான் முக்கியம். ஸோ எம்பிசியை பொறுத்த மட்டும் 315-ல் இருந்து 320 மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் 90% இருக்கு. 315 மேலே இருக்கணும் சரிங்களா, ஏன்னா எம்பிசி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். நான் ஏன் சார் சார் எல்லா இடத்துலையும் 320-330 போடுறாங்க, நீங்கள் மட்டும் எம்பிசிக்கு 315 சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா ஓசி ஓப்பன் கேட்டகரியில் எம்பிசி பசங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ மேபி 315 மேலே இருந்தால் எம்பிசிக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ரைட்டா? 305 அல்லது 310 இந்த ரேஞ்சில் இதுக்கு மேலே இருந்தாங்கன்னா யாருக்கு? பிசிக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம நீங்கள் அப்ளை பண்ண பிறகு தான் நமக்கு எல்லாமே தெரியும், ரிசல்ட் வந்தால் தான். ஏன்னா ஒரு சில மாணவர்களுடைய மதிப்பெண் ஆன்சர் கீ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இதுதான்ப்பா இந்த சர்வேவோடைய எண்டு சரிப்பா. லாஸ்ட் இயர் எந்தெந்த மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு எம்பிபிஎஸ் உடைய கட் ஆஃப் வந்து பிசிக்கு 271 சரியா. இந்த வருஷம் மேபி 305 மேலே எதிர்பார்க்கலாம். எம்பிசியை பொறுத்த மட்டும் 278 சரியா, 280 வச்சிங்கன்னா கூட 315 மேலே இருந்தால் இந்த வாட்டி எம்பிபிஎஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சி 241 285 மேலே இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு எம்பிபிஎஸ் எதிர்பார்க்கலாம். பிசிஎம் பொறுத்த மட்டும் 248 நீங்கள் 295 மேலே இருந்தால் இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேவா. எஸ்சிஏ 248 நீங்கள் பொறுத்த மட்டும் 260 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா சாரி 280 மேலே இருந்தீங்கன்னா எஸ்சிஏ மாணவர்களுக்கு கிடைக்கலாம் சரிங்களா. அப்போ 280+ இருந்தால் எஸ்சிஏ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. எஸ்டியை பொறுத்த மட்டும் சீட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால உங்களுக்கு 265 மேலே இருந்தால் எம்பிபிஎஸ் பிரகாசமான வாய்ப்பு சார். இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது வந்து அக்யூரேட் கிடையாதுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 or 10 நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா. இதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எம்பிபிஎஸ். இங்கே பாருங்கள் பிடிஎஸோடைய கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ பிசிக்கு 224 முடிஞ்சிருக்கு, எம்பிசிக்கு 231 முடிஞ்சிருக்கு, 216, பிசிஎம்க்கு 218, எஸ்சிஏக்கு 208ங்க. இது வந்து பிடிஎஸ் சரியா, பிடிஎஸை பொறுத்து மட்டும் இல்லை போன வருஷம் கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் பிடிஎஸ் பார்த்தீங்கன்னா மேபி பிசியில் 250 சரி, 250 அந்த ரேஞ்ச் இருக்கணும். எம்பிசியை பொறுத்த மட்டும் இல்லை 260 மேலே இருந்தால் தான் பிடிஎஸ்ஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சியை பொறுத்த மட்டும் இல்லை 240 மேலே இருந்தால் பிடிஎஸ் கிடைக்கும். பிசிஎம்மை பொறுத்த மட்டும் இல்லை 240 அந்தக்கு மேலே இருந்தால் கிடைக்கும். எஸ்சிஏவை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு 235 மேலே இருந்தால் பிடிஎஸ் கிடைக்கும். எஸ்டியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு 225 மேலே இருந்தால் இந்த வாட்டி பிடிஎஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இது ஓகே. ஸோ ஆக மொத்தம் நமக்கு எவ்வளவு சீட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மொத்தம் 569 சீட் இருந்தது சரிங்களா. எம்பிபிஎஸ் பொறுத்த மட்டும் இல்லை லாஸ்ட் இயர் நான் சொல்றது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் 455ங்க, பிடிஎஸ் 114. அப்போ இது ரெண்டுத்தருடைய கூட்டுத்தொகை 569 இடங்கள் இருந்தது சரிங்களா. இந்த வருஷம் ஒரு 500 சீட்டு ஆட் ஆகிறதால நமக்கு ஒரு 30 சீட்டாவது கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 600 இடங்களுக்கு 7.5 கோட்டாவில் நமக்கு போட்டி இருக்கும் சரியா, 600 இடங்களுக்கு தான். ஸோ நிறைய இடத்துல வந்து 300 மேலே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ரிசல்ட் வந்தால் தான் நம்ம பார்க்கலாம் ரைட்டா. சரி எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இதுதான் நம்ம சர்வேவோட ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு மேபி பசங்க ஃபுல்லாகவே அவங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பரோட தான் கொடுத்துருக்காங்க, 100% அக்யூரேட்டாக தான் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளும் அவங்களோட மெயில் ஐடிலாம் செக் பண்ணிட்டு தான் இந்த டேட்டாவை கொடுத்துருக்கோம். ஸோ இதே பாரு, அப்போ நம்ம 300 பேருக்கு இந்த டேட்டா இடத்துல இப்படி இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எழுதியிருப்பாங்க? கிட்டத்தட்ட உங்களுக்கு 7.5 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 7.5 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பொறுத்த மட்டும் இல்லை ஒரு 4000 பேர் 5000 பேருக்குள்ளே தான் உங்களுக்கு காம்படிஷனே இருக்கும். எழுதணும் நிறைய பேர்,
நான் சொல்றது அந்த 4000 பேர் 5000 பேருக்குள்ளதான் உங்களுக்கு இந்த காம்படிஷனே இருக்கும்பா, சரிங்களா? அதனால வெயிட் பண்ணுங்க, நமக்கு ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்த உடனே கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அந்த மார்க்கை வச்சு அடுத்த நம்ம அடுத்த ஒரு எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் சொல்லலாம். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீ பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.